हाई स्टूडेंट्स पाकपोना साइक्लोट्रॉन अब इंस्ट्रूमेंट पाकपो वाट इज साइक्लोट्रॉन अब कटीना इट इस ए पार्टिकल एक्सेलरेटर इट इस यूज्ड टू एक्सेलरेट चार्ज्ड पार्टिकल टू वेरी हाई स्पीड अब साधारण पॉजिटिव चार्ज नेगेटिव चार्ज इतमी चार्जस नाम एदावर टारेट मेल हिट पड़ वो वेरी हई स्पीड को आक्सलरेट पड़ो पार्टिकल आक्सलरेटर नया टाइप पाती बीटा ट्रॉन बीवा ट्रॉन नेक्स्ट लीनियर आक्सलरेटर इतमी नरिया उंगक मटा कुछ रे टा प्रा वो लीनियर आक्सलरेटर इन सर्कुलर आक्सलरेटर सर्कुलर उन्े मटर मीदा नहीं हयर क्लास पड़ी இப்ப வாட் இஸ் சைக்ளோட்ரான் அப்படிን கேட்டிங்கனா இட் இஸ் எ பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சிலரேட் பார்ட்டிகல் டு வெரி ஹை எனர்ஜி அப்படினு சொல்லலாம் ஓகேவா இப்போ இதுல டயகிராம் இதான் கொடுத்திருக்காங்க என்னன்னு பாருங்க இதுல D1 D2 அப்படிን ரெண்டு மெட்டல் எவாக்குவேட்டட் சேம்பர் இருக்கு அதுக்கு சென்டர்ல ஒரு கேப் இருக்கு அந்த கேப்ல தான் நாம என்ன செய்றோம் S அப்படிங்கற ஒரு சோர்ஸ் வைக்கிறோம் ஓகேவா S ங்கிறது என்னது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் அப்படினு வெச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து புரோட்டான் Next, these two D's are connected with high frequency accelerating voltage. ரெண்டுத்துக்கு இடையில கனெக்ட் பண்ணிருக்காங்க. Next, இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஒரு இங்க HT அப்படினு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க உள்ள ஒரு சார்ஜ் வச்சிட்டீங்க. அது என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. ரிவால்வ் ஆயிட்டு அது எட்ஜ்க்கு வந்த உடனே அதை நாம என்ன செய்றோம்? ஹை frequency இல்ல அதாவது ஹை எனர்ஜில வந்துரும். அதை நாம எந்த டார்கெட் மேல நம்ம ஹிட் பண்ணனுமோ அது அது அந்த ஓபனிங்ஸ் ஒன்று இருக்கும் ஹை ஸ்பீடு புரோட்டான் பீம் இங்கே நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த டார்கெட் மேலே வேணால் அதை ஹிட் பண்ண வைக்கலாம் மோத வைக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராம் மட்டும் இது ஒரு டயக்ராம் மட்டும் வரைஞ்சிக்கோங்க உங்கள் புக்கில் 3 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க டயக்ராம்னு 1 மார்க் ஒதுக்குவாங்க நீங்கள் இது மட்டும் தப்பு இல்லாமல் போட்டால் 1 மார்க் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம இதை ஒரு 4 டாபிக்ஸாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் ரெண்டாவது பிரின்சிபல் மூணாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நாலாவது ஒர்க்கிங் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இதில் என்ன சார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிப்போம் இதில் எவ்வளோ தூரம் அந்த எவ்வளோ டைமில் இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரோட்டான் கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் கண்டுபிடிப்போம் அப்போ மூணு விஷயம் கண்டுபிடிக்கலாம் ஒன்று டைம் பீரியட் ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி மூணாவது கைனடிக் எனர்ஜி இது மூணுமே எதுக்கு உள்ளே இருக்கிற ப்ரோட்டானு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்ன சார் யூஸ் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கைனடிக் எனர்ஜி கொடுக்கும் பார்ட்டிகளோடைய லார்ஜ் கைனடிக் எனர்ஜி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல் ஹை ஸ்பீடு ஆக்சிலரேட் எந்த பார்ட்டிகளை கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஹை ஸ்பீடுக்கு ஆக்சிலரேட் பண்ணிடலாம் இது யார் சார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன் அப்படின்ற ரெண்டு பேர் 1934 கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் வருவார் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த லாரன்ஸும் இவரும் வேறு வேறு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் இன்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இட் ரிவால்வ் இன்ன சர்க்குலர் பாத் இதுதான் இதோட பிரின்சிபல் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் எக்ஸ்பீரியன்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இது வந்து கண்டிப்பாக சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரிவால்வ் ஆனால் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இதுதான் பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான் இது மட்டும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம் இல்லை 1 மார்க்கில் கேட்கலாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 2 D's இருக்குது பாருங்கள் செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ் அதோட நேம் என்ன D's அப்போ இதில் 2 D இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு டியோட பேர் நான் D1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் செகண்ட் டியோட பேர் D2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு எவாக்குவேட்டட் சேம்பர் அப்படின்றாங்க எவாக்குவேட்டட்னா என்னென்னா உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா ஒரு வேக்கூம் பம்ப் வச்சு அதிலேருந்து செக் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம் ஓகே அந்த D-லேருந்து அதான் எவாக்குவேட்டட் சேம்பர் அதுக்குள்ளார எப்படி இருக்குது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் எப்படின்னாக்கா டியோட பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இங்கே பாருங்கள் இதுதான் டீன்னு வச்சுக்கோங்க இந்த டீலேருந்து இப்போ கீழேருந்து இப்படி மேலே போகுது ஓகேவா நீங்கள் வேணால் இப்படி வரைஞ்சிக்கலாம் ஓகே எல்லோ கலரில் வரைஞ்சிக்கலாம் என்னது இங்கேருந்து நமக்கு அந்த 4 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வருது ஓகேவா இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகிட்டு மேலே போகுது அப்போ ஃபஸ்ட் என்னது செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர் அதை நான் டீன்னு சொல்கிறேன் எவாக்குவேட்டட்னா உள்ளே இருக்கிற யார் அது உள்ளே இருக்கிற எல்லா மீடியத்தையும் செக் பண்ணி எடுத்துடுறோம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த டீஸை கொண்டு போய் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சார் நமக்கு அங்கே கிடைக்குதுன்னா இட் இஸ் கனெக்டட் வித் ஏ எலக்ட்ரோ மேக்னெட் ஓகேவா மேக்னெட் வச்சு நம்ம கொடுத்துட்றோம் நான் இங்கே ஹைஃபன் போட்டு எழுதியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்படியே ஒரு சென்டென்ஸாக எழுதலாம் ஓகேவா நீங்கள் எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா D's are separated by a small distance
அந்த டிஸ்டன்ஸுக்கு இடையில தான் வி புட் ஏ சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜடு சோர்ஸ் அதை வச்சுருக்கோம் எஸ்ன்னு ஒன்று. நெக்ஸ்ட் டீஸ் ஆர் கனெக்டடு டு ஹை ஃப்ரீக்குவன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டிக்கு இடையில வி கனெக்ட் ஏ ஹை ஃப்ரீக்குவன்சி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டியில் ஒருவேளை நமக்கு பாசிட்டிவாக இருக்குது இது நெகட்டிவாக இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தா இது நெகட்டிவ் ஆகிடும் இது பாசிட்டிவாக, அப்படியே போலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தனா எது நெகட்டிவ்லி சார்ஜடு டியாக இருக்கோ அதை நோக்கி இழுக்கும். அப்போ அடுத்தது போலாரிட்டி சேஞ்ச் ஆனவுடனே அங்கே போயிட்ட உடனே திரும்ப அது இழுக்கும். அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து இந்த டிக்கு அந்த டிக்கு என்ன செய்யும், சார்ஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடும்போது அது வந்து டைரெக்டாக அட்ராக்ட் ஆகாமல் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னாலே கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது வேகமாக அங்கே எங்கே மாற்றிக்கிட்டே இருந்தாக்க அது வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும், ஹை ஃப்ரீக்குவன்சியில் வந்துடும். இதில் என்னென்னா ஒரு ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு ஏற்படுற டைம் வந்து சேமாக இருக்கும், ஆனால் சர்க்குலர் ஆர்பிட்டோடைய ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, அதை நம்ம ஒர்க்கிங்கில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒர்க்கிங். இப்போ மூணு டாபிக் பார்த்துருக்கோம், இன்ட்ரொடக்ஷனு, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் இதில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்குது இந்த வார்த்தை மட்டும் இருந்தாலும் நீங்களே எழுதிடலாம். ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா என்ன சார், தி அயன் எஜெக்டட் ஃப்ரம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைட்ரஜன் ஆட்டம் கூட எடுத்துக்கலாம், அதை நீங்கள் ரெண்டாக அதை உடச்சிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ஹெச் ப்ளஸ் ஆகும், ஒரு எலக்ட்ரானாகவும் கிடைக்கும். ஓகேவா, அது அதில் ஹெச் ப்ளஸ் மாதிரி ப்ரோட்டான். ஓகேவா, ப்ரோட்டான் எடுத்துக்கிறோம், அந்த ப்ரோட்டானை கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சலரேட்டட் டுவோர்ட்ஸ் டி லெஃப்ட்டு, லெஃப்ட்டு டியில் டி ஒன் நோக்கி அது ஆக்சலரேட் ஆகிறதா வச்சுக்கோங்க, அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு டி. ஓகேவா, டி ஒன்னுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜு டி, உள்ளே வச்சுருந்த அயன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகி வேகமாக அங்கே ஓடுது. போலாரிட்டிஸ் ஆஃப் டீஸ் ஆர் ரிவர்ஸ்டு, திடீர்னு என்ன ஆகுது, இந்த ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு போலாரிட்டி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனவுடனே அயன் இஸ் நவ் ஆக்சிலரேட்டட் டுவோர்ட்ஸ் டி டூ, டி டூ வந்து என்னவாகிடுது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது, அப்போ அங்கே நோக்கி ஓடுது. அப்போ இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாக்கா சார்ஜ் மூவிங் இன் சர்க்குலர் ஆர்பிட், அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் ஒரு சார்ஜ் ரிவால்வ் ஆனாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிவன் ஏ லாரன்ஸ் ஃபோர்ஸு, சார்ஜுக்கு வந்து என்ன கொடுக்குது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும்போது அது லாரன்ஸ் ஃபோர்ஸை கொடுக்குது. பாருங்கள், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் அயன் ப்ரொவைடு லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், இது அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கு இடையில நம்ம ஈக்குவேஷன் இருக்குது, அதை நம்ம எழுதிக்கிறோம். இதில் விவி கேன்சல் ஆகிடும், இதிலேருந்து ஆர் ஈக்குவல் டு, இது ஆர் இங்கே போய்ட்டு இது பிக்யூங்க வந்தது இல்லையா, இது நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற வி அப்படியே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ரேடியஸுக்கும் வெலாசிட்டிக்கு இடையில் என்ன ரிலேஷன், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட்டு இன்க்ரீஸு வென் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், த இன்க்ரீஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத், ஒன்ஸ் இட் ரீச்சஸ் நியர் எட்ஜ் ஹிட் த டார்கெட்டு. ஒருவேளை இதை சுற்றிக்கிட்டே இருக்குது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எட்ஜுக்கு வந்த உடனே இட் இஸ் ரெடி டு ஹிட் எ டார்கெட் அப்படின்றாங்க. அப்போ அதை ஹிட் பண்ண வச்சிடறோம். அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக சார்ஜ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருந்தால் இட் ஹேஸ் சம் ஃப்ரீக்குவன்சி, அந்த ஃப்ரீக்குவன்சி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ரீக்குவன்சி ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர், ஒரு ஆசிலேட்டருக்கு அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்குவன்சிக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன ஃபார்முலா, எஃப் ஆசிலேட்டர் ஈக்குவல் டு கியூபி பை டூ பை எம் அப்படின்னு இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆசிலேட்டர் அதுலேருந்து நம்ம நேராக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் ஃப்ரீக்குவன்சி தெரிஞ்சிச்சு, இதுலேருந்து நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். டைம் பீரியட் ஈக்குவல் டு ஒன் பை எஃப், இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க, டூ பை எம் பை பிக்யூ அப்படின்னு வரும், கியூபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஜென்ரல் ஃபார்ம்ல என்னது, ஹாஃப் எம் வி ஸ்கொயர். இதுலேருந்து வி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், எங்கே நீங்கள் இங்கேருந்தே வி கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து வி எடுத்தால் என்ன ஆகும், பிக்யூ பிக்யூ ஆர் பை எம் அப்படின்னு கிடைக்கும், பிக்யூ ஆர் பை எம். அதை தான் நான் என்ன செய்கிறேன், வி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் கிடைக்குது. இந்த வி கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எம் எம் கேன்சல் ஆகிடும், கைனெடிக் எனர்ஜி ஆஃப் ஆக்சிலரேட்டட் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை டூ எம் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.